முசு மூசுக்கை கொடி வகையை சார்ந்த ஒரு மூலிகை ஆகும் இது நுரையீரல் மற்றும் சுவாச கோளாறுகளுக்கு மருந்தாக பயன்படுகின்றது சுவாச குழாய் சுவாச பையில் நுண்ணுரைகளில் ஏற்படும் ரணம் அலர்ஜி ஆகியவற்றை ஆற்றிவிடும் ஆற்றல் கொண்டது மேலும் சுவாசப்பைகளில் உண்டாகும் கபத்தை அகற்றி அதனை சுத்தம் செய்யும் சக்தியை உடையது ஆஸ்துமா மூச்சு குணமாக முசு இலையை அரைத்து வெங்காயத்துடன் நெய் வெட்டு வதக்கி பகல் உணவில் சேர்த்து சாப்பிட ஆஸ்துமா மூச்சு திணறல் குணமாகும் முசு முசுக்கையை தைலமாக தயாரித்து வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் மேற்கொள்ள உடல் சூடு தனியும் கண் எரிச்சலை போக்கும் இளநறையை மாற்றும் வழுக்கை ஏற்படுவதை தடுக்கும் கொடி வகையை சார்ந்த முசுமுசுக்கை கீரை சுவர்களிலும் தரைகளிலும் தானாகவே வளர்ந்திருக்கும் இது நுரையீரல் நோய்கள் சுவாச நோய்கள் சுவாச கோளாறுகளை நீக்க வல்லது கீரையை நன்றாக ஆய்ந்து புழுங்கல் அரிசியுடன் சேர்த்து மாவாக அரைத்து தோசை அப்பம் சுட்டு சாப்பிடலாம் இதனை வழக்கமாக உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள நாள்பட்ட நோய்களில் தளர்ந்து போன உடல் பலமடையும் மனதில் அமைதியின்மை கோபம் ஆகியவற்றையும் சரி கூடியது இந்த முசுமுசுக்கை கீரை உயர் இரத்த அழுத்த நோயின் நோயினை இது கட்டுப்படுத்தி சளி இருமல் வரட்டு இருமல் இழுப்பு வலிகள் போன்றவற்றையும் ஒழித்து கட்டும் ஆஸ்துமாவையும் குணமாக்கும் மு முசுமுசுக்கையை சூரணமாக செய்து உட்கொள்ள நாள்பட்ட எலும்புருக்கி ஆஸ்துமா காசநோய் இழைப்பு நோய் இரத்த சுவாச நோய் போன்றவை குணமடையும் பரட்டை கீரை தூதுவளை முசுமுசுக்கை மூன்றையும் சம அளவு எடுத்து உலர்த்தி பொடியாக்கி தினமும் காலை மாலை இருவேளையும் சாப்பிட்டால் ஆஸ்துமாவால் ஏற்படும் மூச்சிறைப்பு குறையும் முசு முசுக்கை பொடியை தண்ணீரில் கலந்து தினமும் இக்காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இருமல் குணமாகும் மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை அறிந்து பயன்பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ